ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜொமேட்டோல பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட் டைமா வேலை பார்க்கறவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், வீக்லி எவ்வளவு இன்சென்டிவ் இருக்கு, மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பத்தி முழுசா பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜொமேட்டோவில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். உங்களுக்கு டைமிங் எப்படி அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு டைமிங் பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6-11 மணி வரைக்கும் இருக்கும், அதாவது ஈவினிங். இதில் வந்துட்டு ஒரு பீக் கிக்ஸ் இருக்கு, அதாவது டின்னர் டைம், ஓகேங்களா, கண்டிப்பாக இதில் அடங்கியிருக்கு. அதில் அவங்க சொல்கிற டார்கெட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். அது எத்தனை ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் முடிக்கணும் 2 மணி நேரத்தில், ஓகேங்களா. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ட் டைம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆர்டர்ஸ் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ லேடிஸ் கூட பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்ட் டைம்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டி காரணமாக 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு ஆர்டர் போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் நீங்கள் பார்ட் டைமில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்குள்ளே ஆர்டர் விழுகும். நீங்க இதை வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் இருக்கு, ஈவி வெஹிக்கிள் இருக்கு, கியர் வண்டி இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு, ஓகேங்களா. பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி சைக்கிள் யூஸ் பண்றாங்க. சைக்கிள் யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும், ஓகேங்களா. அதே வந்து நீங்க கியர் வண்டி யூஸ் பண்ணி முடிக்கிறீங்க, வீட்டுல வண்டி இருக்கு, அப்பா கிட்ட வண்டி இருக்கு, அதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதிக ஆர்டர் முடிப்பீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ரோல் செலவு வந்துட்டு அதுக்கு ஈடாயிரும், ஓகேங்களா. அப்ப வாரத்தோட கடைசியில பார்ட் டைமா வேலை செஞ்சவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாங்களோ அதே தான் நீங்களும் சம்பாதிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல அதிக அளவுல இருப்பீங்க, ஓகேங்களா. பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் டைம் அட்டன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா தருவாங்க, ஓகேங்களா. இது வந்துட்டு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் போயிருந்தோம். அப்போ 60 × 5 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிடைக்கும், ஓகேங்களா. இதை ஒதுக்கி வச்சுருங்க. அதே மாதிரி சாட்டர்டே வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 300 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க. அதே மாதிரி சண்டே அட்டன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க. இதெல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1100 ரூபா வரும், ஓகேங்களா. அப்போ வீக்லி வந்துட்டு நீங்கள் 1100 ரூபா இன்சென்டிவ் மட்டும் எடுக்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை போக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டரும் வந்துட்டு டெலிவரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டெலிவரி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீக்லி ஒரு 2000 இல்லை 3000 வந்திருக்கும். இதே நீங்கள் கியர் வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 2000 இருக்கும். ஆனால் உங்களுக்கு 2000 வந்துட்டு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் இருக்கும். அதே வந்து கியர் வண்டி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்ரோல் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா அப்படின்ற போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபால 2200 ரூபா அவங்க கையில் நிற்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மந்த்லி கால்குலேஷன் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. இது வந்து கேரண்டியாக நான் சொல்லிட முடியாது, ஏன்னா உங்களோட எஃபர்ட் வந்துட்டு இதில் ரொம்ப அடங்கியிருக்கு, ஓகேங்களா. அப்போ மாதத்துக்கு ஒரு 10 ரூபா இல்லைனாலும் ஒரு 7 ரூபா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க, அதில் வந்துட்டு இவ்வளோ கிடைக்குது, ஒரு 6 ரூபா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியே ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜொமேட்டோவில் வேலை பார்க்கலாம், ஓகேங்களா. வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இதில் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஆர்டர் வரும். இதே வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஃபுல் டைமில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும், அதாவது 10 கிலோமீட்டருக்கு மேலே 8 கிலோமீட்டருக்கு மேலே அந்த மாதிரி லாங் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சைக்கிளை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆகும். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிக்கப் ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை 4 கிலோமீட்டரோ எடுக்க வேண்டியிருக்கும். மொத்தம் டோட்டலாக வந்து நீங்கள் 14 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிளியராக வந்துட்டு 1 ஹவர்ஸ் தாண்டிடும், ஓகேங்களா. ஸோ அதனால் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் பார்ட் டைம் அப்படின்னா பார்ட் டைமில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஃபுல் டைமில் ரிஜிஸ்டர் பண்ணுறது உங்களோட விருப்பம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபுல் டைமா ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃபுல் டே ஒர்க் பண்றதுக்கான இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு 6 to 11 அடங்கி இருக்கிற இன்சென்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ஒரே ஒரு டின்னர் பிக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்துட்டு நீங்க ஒரு 100 இன்சென்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி சண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 இன்சென்டிவ் கிடைக்கும். மத்தியான டின்னர் சாரி மத்தியான டைம் வந்துட்டு அட்டன் பண்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இன்சென்டிவ் கிடைக்குது. சோ நீங்க ஃபுல் டைம்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி பார்ட் டைம்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். ஜாயினிங் ஃபீஸ் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 t-shirt ஒரு பேக் வந்துட்டு உங்களோட டெலிவரி அட்ரஸ்க்கு வந்து சேரும். இதுல இன்னொன்னு வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்றது வந்து அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு நீங்க நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அந்த கனவை நினைவாக்குறதுக்கு ஜொமேட்டோ ஒரு சில டைம்ல வந்துட்டு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த கனவு வந்து நினைவா இருக்கு. சோ நீங்க என்ன ஃபியூச்சர் பிளான் அப்படின்றத வந்துட்டு 100 யோசிச்சுட்டு அங்க வந்து என்ட்ரி போடுங்க. ஓகேங்களா, இவ்வளவுதான் கைஸ் ஜொமேட்டோ பார்ட் டைம் பார்த்தன டீடைல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, அதுக்கும் நான் பதிலளிக்கிறேன். தேங்க்யூ.